Dear YouTube viewers, you are welcome to my shop. Vasi Padarikum, Swasi Padarikum, Sirundayaramai Irakum in the Buthaikadai, Empire Rizwan, the bookshop, Pick and Pack Bookshop. This 100 feet road, Ganga Nagar theatre pakkathula locate aayirukku. Near Malabar Gold pakkathula. This 15-20 varshama run pannittu irukom. Inga endha mari books irukenu kettaana childhood la irundhu periyavanga varaikkum irukra ella vagaiyana books inga irukudhu. Idhula category wise pirichirukalam. General books போது நாமளா போய் தேடி என்னென்ன தேவையான books என்னென்ன knowledgeable booksங்கிறது கேதர் பண்ணி எடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த ஷாப் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஷாப்பாக தான் இருக்கும். இதில் முதல்ல கிட்ஸ் கலெக்ஷன்லேருந்து பார்ப்போம். இப்போது கிட்ஸ் கலெக்ஷன் புக்ஸ் வந்து பார்த்தோன்னா குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும்னா பெரிய ஃபாண்ட்டு 2 வரி 3 வரியில் இருக்கிற மாதிரி புக்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி புக்ஸ் இருக்கும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப கேட்சியாக இருக்கும். அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. இந்த புக்ஸ் வந்து ஆக்சுவலாக பெரிய பேஜில் ஒரு 3 வரி 4 வரி மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி புக்ஸ் வந்து ஸ்டோரி டெல்லிங்கில் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், குழந்தைகளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது பிகினிங் ஸ்டேஜ். அப்புறம் அடுத்த ஸ்டேஜ்னு வரும்போது ஒரு 3 வரியிலிருந்து ஒரு 5 வரி 6 வரி இந்த மாதிரி. இது வால் டிஸ்னியோடது கலெக்ஷன்ஸு, யூரோ கிட்ஸோடது. இதோட லாங்குவேஜு கிராமரு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இதெல்லாம் ஆக்சுவலாக பெரிய மால் ஷாப்லாம் வாங்கும்போது உங்களுக்கு 100 ரூபா 120 ரூபா ரேஞ்சில் இருக்கிறது இங்கெல்லாம் உங்களுக்கு 50% 60 ரூபா 50 ரூபாய்க்கு இங்கே கிடைக்கும். என்டையர் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிகினிங் ஸ்டேஜுக்கு வர குழந்தைகளோட புக்ஸ் இது. அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம். அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது இப்போ நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் அந்த சின்ன வரியெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, அடுத்த ஸ்டேஜ் பார்க்கும்போது இந்த ஃபேரி டெய்ல்ஸு, அப்புறம் பஞ்சதந்திரா, மகாபாரதா, ராமாயணா, மித்தாலஜிக்கல் பேஸ்டு இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பார்க்கும்போது 1 பேஜ் ஸ்டோரிஸில் வந்துடும். இந்த 1 பேஜ் 2 பேஜ் வரும்போது உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணும். குழந்தைகளை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொஞ்சம் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு கலெக்ஷன். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு ரெகுலர் டிஸ்கவுண்ட்லேயே உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். நான் இதில் ஆக்சுவல் 90 ரூபா 80 ரூபா எம்ஆர்பி இருக்கிறதுல உங்களுக்கு மேக்ஸிமம் 20% வரைக்கும் அப்படி டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு வரும். எப்போ வந்தாலும் கிடைக்கும். சண்டேவும் ஓப்பன் இருக்குது, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். இப்போ வீட்டில் நிறைய டைம் வந்து டிவி பார்த்து மொபைல் பார்த்து அதுலேயே நிறைய ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஆக்டிவிட்டி ஒர்க் கொடுக்குற மாதிரி இருக்கிறேன்னா உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு டாட் டு டாட்டு கலரிங்கு, அப்புறம் மைண்ட் மேஜிக்கு, ஜம்போ கலரிங்கு, பிரைன் டீசர்ஸு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா குழந்தைகளை வந்து அந்த கெசட் ஐட்டத்தில் இன்வால்வ் ஆகாமல் முழுக்க முழுக்க புக்ஸ்லேயே உங்களை வந்து இன்வால்வ் ஆக்கி விட்டுரும். இதுலேயே உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழந்தையோட ஆக்டிவிட்டி எல்லாமே ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடாகும். ரீடிங்கிலேருந்து படிக்கிற விஷயத்துலேருந்து எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நிறைய விஷயத்தை இது கற்றுக் கொடுக்கும். வந்து இப்போ ஸ்கூல் லீவ் டைம்லலாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கர்சிவ் ரைட்டிங்கு, ஹேண்ட் ரைட்டிங்கு, அப்புறம் இட்டாலிக்ஸு, அது இல்லாமல் வந்து கிராமரை சொல்லிக் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நிறைய கிட்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே மேக்ஸிமம் வந்து இப்போ 5 சப்ஜெக்ட் கம்பைண்டாகவும் இருக்கும், சிங்கிள் சப்ஜெக்டாகவும் உங்களுக்கு இருக்குது. ஆக்சுவல் காஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு 200 ரூபா 300 ரூபா எம்ஆர்பி வர்றது. உங்களுக்கு எல்லாம் 100 ரூபா 150 ரூபாய்க்கு மேலே வராது. 400 ரூபா புக்ஸு. இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தோன்னா 150 200 ரேஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கும். இதில் கர்சிவ் ரைட்டிங்கு, தமிழ் கர்சிவ் ரைட்டிங்கு, அப்புறம் ஆல்ஃபபெட்டு, அப்புறம் 1 2 3 நம்பர்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்குது. அப்புறம் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 1 to 5th இல்லை 1 to 9th வீட்டில் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுற மேக்ஸு ஆக்டிவிட்டி பேஸ்டு எல்லாமே இங்கே இருக்குது. அதே ஸ்டோரி புக்ஸில் வந்து உங்களுக்கு தமிழ் கலெக்ஷனில் ரீடிங் ஹேபிட்டை கொண்டு வருது. தமிழ் ஆல்ஃபபெட் ரீடிங்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஸ்டோரி புக்ஸு அவங்களுக்கு தேவையான அந்த 1 பக்க 2 பக்க கதைகள் எல்லாமே இது அழகாக கவர் ஆகும். இதுவும் உங்களுக்கு ரீடிங்கை ஸ்பீட் பண்ணுறது, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி சிபிஎஸ்இ ஸ்கூல் குழந்தைகளுக்கு இன்றைக்கி மேக்ஸிமம் குழந்தைகள் எல்லாமே வந்து சிபிஎஸ்இ ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படியும் ஹிந்தியும் ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹிந்தி லாங்குவேஜை இது பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஸ்டோரி டெல்லிங்கு, அதுலேயே எஸ்ஐ ரைட்டிங்கு, ஹிந்தி கலெக்ஷன்ஸும் வச்சுருக்கிறோம். காமிக்ஸும் இருக்குது, பார்க்கலாம். இப்போ டீனேஜ் ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜ் குழந்தைகளுக்கு ரீடிங் ஹேபிட் கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்து ஸ்டோரி புக்ஸு, இப்போ தெனாலி ராமா, முல்லா நசீருதீன், மோரல் டெய்ல்ஸு, அரேபியன் நைட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து நிறைய மோரல் ஸ்டோரிஸ் பேஸில் இருக்கும். இதெல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே லாங்குவேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு, ஸ்டோரி ரீடிங்க்கு, ஸ்பீச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொடுக்குற ரீடிங் ஹேபிட்டுக்கு கொடுக்குறது. ஸ்டோரி புக்ஸ் எல்லாமே. இது நிச்சயமாக உங்களை குழந்தைகளுக்கு கவர் பண்ணுது. இந்த டீன் ஸ்டேஜுக்கு வர்ற குழந்தைகளுக்கு எல்லாமே வந்து இம்போர்ட்டட் காமிக்ஸில் வர புக்ஸ் எல்லாமே, ஜெரானிமோ ஸ்டில்டன் இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து 400 ரூபா எம்ஆர்பி வர புக்ஸ் எல்லாமே 350 ரூபா 400 ரூபா, இங்கே உங்களுக்கு 150 ரூபாய்க்கு கிடைக்கும். மோர் தென் 50% மேலே உங்களுக்கு டிஸ்கவுண்டில் தான் இருக்கும் ஜெரானிமோ ஸ்டில்டன். அதே மாதிரி ரோல் டால் கலெக்ஷனு, இதெல்லாம் பாக்ஸ் பீஸு சிங்கிளாகவும் வரும், பாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் இம்போர்ட்டடில் வர்ற கலெக்ஷன்ஸு, லாங்குவேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே. அப்புறம் ஃபேமஸ் பை எனிட் பிளைட்டன் சீரீஸு. அதே ஸ்டேஜில் உள்ள குழந்தைகளுக்கு ஃபேண்டசி சீரீஸு இன்றைக்கி நிறைய பேர் விரும்பி பார்ப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஹாரி போட்டர் சீரீஸு, அதெல்லாமே அந்த சீரீஸில் லார்ட் ஆஃப் தி ரிங்கு, அப்புறம் ஹாரி போட்டர் கலெக்ஷன்ஸு, எனிட் பிளைட்டன் சீரீஸு. வால்ட் டிஸ்னி கலெக்ஷன்ஸு, சில்ட்ரன்ஸ் போர்ட் புக்கு எல்லாமே கண்டிப்பாக எப்போ வந்தாலும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. மெடிக்கலுக்கு நீட் எக்ஸாமுக்கு தேவையான ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி புக்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. அரிஹன் பப்ளிகேஷன், இந்த மாதிரி நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ்க்கு வர இந்தியன் பொலிட்டி, சங்கர் ஐஏஎஸ் என்விரான்மெண்டது, அது ஓரியன்டான புக்ஸு, என்சிஆர்டியோட 6th to 12th புக்ஸு எல்லாமே உங்களுக்கு இருக்குது. பாருங்கள், இப்போ பெரியவங்களுக்கு படிக்கிறதுக்கு புக்ஸ்ன்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஃபிக்ஷன் சூஸ் பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வந்து நான் ஃபிக்ஷன் சூஸ் பண்ணுவாங்க. யங்ஸ்டர்ஸு, பிஸ்னஸில் பிளேஸ்மெண்ட் ஆகிறவங்க, ஜாப் எடுக்கிறவங்க செல்ஃப் மோட்டிவேஷன் புக்கு, அப்புறம் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்கு, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு, இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபிக்ஷனில் பார்க்கும்போது த்ரில்லர்ஸு, இந்தியன் ஆத்தர்ஸு, கிளாசிக்கு, லிட்ரேச்சரு, அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் ஃபிக்ஷன் கலெக்ஷன்ஸில் பார்க்கலாம், அதில் என்னென்ன புக்ஸ் இருக்குங்கிற கலெக்ஷன்ஸ். இப்போ கிளாசிக் கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது வேர்ல்டு ஃபேமஸ் ஆத்தர்ஸ் எல்லாமே, மேக்ஸிம் கோர்கி, லியோ டால்ஸ்டாய், பாபிலோன், இதெல்லாமே பெஸ்ட் கலெக்ஷன்ஸில் வர புக்ஸ் எல்லாமே. இதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத புக்ஸு. லாங் டைம் ரீடர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி புக்ஸை விரும்பி படிப்பாங்க. கலீல் ஜிப்ரான், தமிழ் கலெக்ஷன்ஸ்லையும் பார்க்கும்போது அதே மாதிரி தான் நிறைய டிரான்ஸ்லேஷன் புக்கும் இருக்குது. அண்ணா கர்னினா, லியோ டால்ஸ்டாய் புக்கும் இருக்குது. ஃபியோடர் தஸ்தவஸ்கியோட இடியட், இதெல்லாமே பெஸ்ட் செல்லரோட தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ் புக்கு. வாழ்க்கா முதல் கங்கை வரை, இந்த புக்கை பற்றி பேசணுன்னா நிறையா பேசலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது இதில். இப்போது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், செல்ஃப் மோட்டிவேஷன் புக்ஸில் பார்க்கும்போது நிறைய புக்ஸ் பழைய கலெக்ஷனில், யூ கேன் வின், சிவகேரா, அப்புறம் மணி மேனேஜ்மெண்ட் பேஸு, டைம் மேனேஜ்மெண்ட் பேஸு, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே யங்ஸ்டர்ஸ்க்கு ப்ளஸ் ப்ரொமோஷனை லீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. பவர் ஆஃப் ஹேபிட்டு, காம்பவுண்ட் எஃபெக்ட்டு, இதெல்லாம் நியூ அரைவலில் வர புக்ஸு. அதே மாதிரி பயோகிராஃபி சீரீஸு, இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் பெஸ்ட்டு புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரு, வாரன் பஃபெட்டு, இந்த மாதிரி என்டையர் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம். நியூ அரைவல்ஸ் எப்போவுமே எவ்ரி மந்த் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். எவ்ரி 15 to 20 days வந்து நியூ டைட்டில் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ட்ரான்ஸ்லேஷன் புக்கு தமிழ்லேயும் வரும், மெயின் புக்கு இங்கிலீஷ்லேயே வரும். எந்த எப்போ வேணாலும் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணலாம். சண்டே ஓப்பன் இருக்குது, ரெகுலர் ஆஃபர் எப்போவுமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இப்போது காலேஜ் புக்ஸு, ஸ்கூல் புக்ஸு, அகாடமி புக்ஸுன்னு இப்போ அதுவும் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் வந்து இப்போ என்ட்ரன்ஸ் பேஸில் பார்க்கும்போது காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸில் வந்து இப்போ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் புக்ஸு, அதில் வர கரெக்ஷன் இப்போ இந்தியன் பொலிட்டி, என்சிஆர்டியோட 6th to 12th ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, அது இல்லாமல் நீட் எக்ஸாமுக்கு வர்ற ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வர கலெக்ஷன்ஸு. அப்புறம் இன்ஜினியரிங்கில் பார்க்கும்போது கேட் எக்ஸாமு, TOEFL, ஜிஆர்இ, ஜிமேட்டு, அப்புறம் ஐஐடி ஜேஇ என்ட்ரன்ஸு, கேட் ப்ரிப்ரேஷனு, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் புக்ஸும் இங்கே இருக்குது. எப்போ வேணாலும் வந்து கலெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு கம்மி விலையில் பாசிபிள் இருக்குது. பயோகிராஃபி கேட்டகரி வைஸில் பெரியார் அம்பேத்கர் புக்ஸு அண்ணா அந்த மாதிரி தலைவர்களோட பயோகிராஃபி புக்ஸும் இருக்குது. இங்கிலீஷில் பார்க்கும்போது சயின்ஸ் ரிலேட்டடாக ஸ்டீஃபன் ஹாக்கிங்கு, அப்துல் கலாம், இங்ஸா ஃபயர், டெஸ்லா, எலன் மஸ்க்கு, மார்க் சக்கம்பர்கு, அலிபாபா, இந்த மாதிரி நிறைய பயோகிராஃபி சீரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் தமிழ் கலெக்ஷன்ஸில் பார்க்கும்போது ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டு சாண்டிலியன், கல்கியோட பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், அப்புறம் சரித்திர நாவலில் நிறைய பழைய ரைட்டர்ஸ் அகிலனது அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டு இருக்குது. அப்புறம் ரீசெண்டாக இருக்கிற ஜெயமோகன், அப்புறம் சாகித்ய அகாடமி வாங்கின புக்ஸ் எல்லாமே காவல் கோட்டம், சாய்வு நாட்காலி, சுந்தர ராமசாமி எழுதி இருக்குது, லாசா ராமாமிர்தம் கலெக்ஷன்ஸு, என்ன புக்ஸ் வேணாலும் அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லாத கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணியும் கொடுப்பேன். ரேர் புக்ஸும் நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுப்பேன். அந்த விண்டேஜ் கலெக்ஷனில் பார்க்கும்போது ஜெயமோகன், சுஜாதா கலெக்ஷன்ஸு, பாலகுமாரன் கலெக்ஷன்ஸு, ஸ்பிரிச்சுவல் பேஸில் ஓஷோ புக்ஸு, அப்புறம் விவேகானந்தர், ஆன்மீக சம்மந்தமான புக்ஸு, ஜோதிட சம்மந்தமான புக்ஸு, எல்லா புக்ஸும் அவைலபிள் இருக்குது. சில டைமுக்கு அவைலபிள் இல்லாமையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 1 வீக் 10 டேஸ் டைமில் உங்களுக்கு நான் எப்படி கலெக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன். நான் டோர் டெலிவரியும் பண்ணித்தரேன். நான் எல்லா சண்டேவும் ஓப்பன் இருக்குது ஷாப்பு. யூடியூப் நீங்கள் பார்க்குறவங்க, யூடியூப் மூலிமா வந்து ரெஃபர் பண்ணவங்களுக்கு அடிஷ்னலாக வந்து நான் இன்னும் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் நான் பண்ணித்தரேன். நான் இப்போது ரீடிங் ஹேபிட்டில் உங்களுக்கு வந்து நிறைய புக்ஸ் வாங்குவாங்க. ஒரு சில பேர்னால் வந்து அவ்வளோ புக்ஸ் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் உங்கள் புக்கை வாங்கின புக்கை வந்து திருப்பி கொடுத்து அதை நீங்கள் வாங்கின விலையிலேருந்து பாதி விலைக்கு நாங்கள் ரிட்டர்ன் எடுக்கிற ஆப்ஷனும் வச்சுருக்கிறோம். அது நீங்கள் டைம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், புக்ஸ் டேமேஜ் ஆகாமல். அந்த புக்ஸை கொண்டு கொடுக்கும்போது அதில் பாதி விலைக்கு எடுத்துகிட்டு வேறு புக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக எடுத்தானா அந்த 50% டிடக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குண்டான பேமெண்ட்டு நீங்கள் பண்ண போகிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு புக்கு அதிகமாக படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். வீட்லேயும் ஒரு வேண்டாத புக்கையும் டம்ப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்களும் 4 பேருக்கு ஷேர் பண்ணியும் படிக்கலாம். அப்போ மல்டிபிள் புக் படிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். சுவாசிப்பது எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி வாசிப்பதற்கும் ரொம்ப முக்கியமாக தான் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ரீடிங் ஹேபிட் ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. அதை நீங்கள் கண்டிப்பாக தக்க வைக்கணும். நீங்களும் படிங்க, உங்கள் குழந்தைகளையும் படிக்க வைங்க. இங்கே நீங்கள் பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இதில் விசிபிள் பண்ண முடியும். புக்கு வந்து கடல் அளவுக்கு இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம், நிறைய கேட்டகரி பார்க்கலாம். அதே மாதிரி ரீடிங் ஹேபிட்டை கொண்டு வர்றதுக்கு நிச்சயமாக இங்கே வரும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மறக்காமல் உங்கள் டிஆர்வி சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.